ஒரு குட்டி ஸ்டோரி. இறைவன் எல்லா காரியத்தையும் நமக்காக செய்வர் அப்படிங்கிறதுக்கு சாட்சாத் சுரூபமா சார் அந்த காலத்துல தான் இறைவன் வந்தார், இந்த காலத்துல வருவாரா அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப அற்புதமான செய்தி ஒன்று. ஒரு நாள் திருச்செந்தூர் கோயிலில் இரண்டு வயசானவா வந்திருக்கா. அவள் வயசானவா கோயில் முன்னாடி இப்படி உட்காந்துட்டு இந்த மாதிரி சுவாமி தரிசனம் பண்ணோம். அப்போது ஒரு அர்ச்சகர் வர சுவாமி தரிசனம் பண்ணமாமா. ஆமாம் சுவாமி, சுவாமி தரிசனம் பண்ணணும், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கேன், நான் எப்படி தரிசனம் பண்ணுவேன்னா, இல்லை சுவாமி நான் தரிசனம் பண்ணமா கூட்டத்தில் சிக்கி தவிப்பேன், அதே மாதிரி சரிதான் டிக்கெட் எடுத்துக்கிறேளா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை டிக்கெட் எடுக்கிறதுக்கு நான் காசு கொண்டு வரல. அப்படியாமா அப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், நான் வேணால் கூட்டிகிட்டு போகிறேன், எப்படி நீங்கள் வரப்போகிறேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா அவ்வளோ நெருக்கடியான கூட்டம் அப்படின்னு இருக்கும்பொழுது கொஞ்ச நேரம் ஆயிருக்கு. அவள் என்ன பண்ணியிருக்கா, அங்கே வெயிட் பண்ணியிருக்கா, அதே அர்ச்சகர் திருப்பி வர திருப்பியும் சுவாமி தரிசனத்துக்கு கூப்பிட்டு போகிற. கூட்டிகிட்டு சுவாமி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர, இவள் கையில் காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நேராக கையில் முடிஞ்சு வச்ச அந்த காசு எடுத்து உண்டியலில் போட்டிருக்கா. அதுக்கப்புறம் கோயிலெலாம் சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் வெளியில் வந்திருக்கா. தன்னுடைய கையில் வந்து கொஞ்சோண்டு காசு தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அர்ச்சகரை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு, நல்லா இருந்ததாமா தரிசனம்னு கேட்டிருக்காரு. ஆமாம் நல்லா இருந்தது சுவாமி, உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு காணிக்க எங்கிட்ட ஒன்றும் இல்லையேன்னு சொன்னோடனே அந்த அர்ச்சகர் சொல்லியிருக்காரு, அப்படியா நீ என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கோ கொஞ்சம் கூடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னது சாப்பாடு வச்சு, ஐயோ நம்ம கொண்டு வந்த சாப்பாடை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி எடுத்து கொஞ்சம் அந்த சாப்பாடு எடுத்து கொடுத்துருக்கோம், அதை சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் நேரம் கழிஞ்சிருக்கு, கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி வரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு அதே அர்ச்சகர் திருப்பி வந்திருக்காரு, வாங்கம்மா போய் சாமி தரிசனம் பண்ணலான்னு. என்னது இப்போ தான் சாமி நான் சாமி தரிசனம் பண்ணேன், சாமி தரிசனம் பண்ணிட்டேலாம்மா, அப்படியே நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன், இப்போ என்ன சாமி தரிசனம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சாமி நிஜமாலே நான் சுவாமி தரிசனம் பண்ண, நீங்கள் தானே என்னை கூட்டிட்டு போனேன், நான் எங்கம்மா கூப்பிட்டு போனேன், நீங்கள் தான் சாமி கூப்பிட்டு போனேன், கடைசியில் எங்கள் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு ஒன்று இவருக்கு அப்படியே கண் கலங்கிடுது. ஆஹா, முருகப்பெருமானே சாட்சாத் வந்தால் அவளை அழைச்சிட்டு போயிருக்கார், இதெல்லாம் பெரிய அதிசயம்னு சொல்லுவாள். இறைவனால் மட்டும்தான் இயக்க முடியும். நம்ம நினைப்போம் அந்த காலத்தில் இறைவன் தோன்றினார், இந்த காலத்தில் தோன்றுவாரா, நிச்சயம் தோன்றுவர், நம்பிக்கை என்றது இருந்தது அப்படின்னு சொன்னால் இறைவன் நிச்சயம் தோன்றுவார், யாரோ ஒருத்தர் மூலமாக வருவார், அது பெரிய விஷயங்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு ஸ்டோரியில் இறைவனோட விஷயத்தை பற்றி நடந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லும்போது பெரிய ஆச்சரியப்படுறதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் நம்ம இறைவனை பூர்ணமாக நம்பினோம்னா நிச்சயம் மாற்றங்கள் உண்டுங்கிறதுல சந்தேகமே உண்டு.